வாங்க இன்னைக்கு வெஜ் சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மறக்காமல் குறை வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். புரட்டாசி மாதம் ஃபுல்லாக நான்வெஜ்ஜு சாப்பிட முடியாதுன்னு கவலைப்படுறீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த மாக் சிக்கனை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஒரு சிக்கன் சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த கிரேவி செய்கிறதுக்கு கொஞ்சம் பொருளை வறுத்து அரைக்கணும். அது என்னென்னு பார்க்கலாம். 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சோண்டு பட்டை, 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம், கொஞ்சமாக மிளகு, அதுவும் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் வறுத்துட்டு லைட்டாக ஜீரகம்லாம் பொரியிற சமயத்தில் ஒரு 2-2.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் சேர்த்துக்கங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் சேர்த்துருக்கேன். இதிலே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு ஒரு 10 ஒரு முந்திரி பருப்பும் கொஞ்சம் 10 பாதாமையும் தண்ணியில் வந்து ஊற வச்சு வச்சுருக்கிறேன். சப்போஸ் நீங்கள் ஊற வைக்காமல் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், வறுத்துட்டு கூட நீங்கள் அரைக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன். கொஞ்சம் பேஸ்ட் நல்லா வரும், திக்னஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஊற வச்சுட்டு நம்ம இதில் இதையும் ரொம்ப வதக்குன அவசியம் இல்லை. இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். லைட்டாக வதக்கி விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இது இருக்கட்டும். நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த மாக் சிக்கன் தான் வாங்கியிருக்கிறேன். இந்த மாக் சிக்கன் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வெஜிடேரியனால் செய்யப்பட்டதாகும். இதை வந்து பார்த்திங்கன்னா சோயா அந்த மாதிரி சேர்த்து வந்து செய்வாங்க. இது இந்த ஆனால் சாப்பிடும்போது ஒரு சிக்கன் நம்ம எப்படி நம்ம சாப்பிடுவோமோ அதே மாதிரி இருக்கும். நம்மளுக்கு சிக்கன் பீசஸ் மாதிரியே நம்மளுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதான். மற்றபடி இது முழுக்க முழுக்க வந்து வெஜிடேரியன் ஃபுட்டு தான் அது. இப்போ இதில் இந்த மாக் சிக்கனில் பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் ஆயிலெலாம் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் இதை நல்ல ஒரு சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 தடவை நல்லா அலசிடுங்க. அலசும் போதே உங்களுக்கு தெரியும் அதில் கொஞ்சம் ஆயிலெலாம் மிதக்க ஆரம்பிக்கும். அதை நல்லா அந்த ஆயிலெலாம் நல்லா அலசி எடுத்துடலாம். அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி இதை வந்து நம்ம வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு எந்தளவுக்கு கிரேவி திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 குழிக்கரண்டே வந்து நான் தாச்சியில் எண்ணெய் ஊற்றி இப்போ வந்து அது தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பும் பிரிஞ்சி இலையும் சேர்த்துருக்கேன். சோம்பெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த ஆனியன் பேஸ்ட்டையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்ல ஆனியன் பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம். இதிலையே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா தக்காளி சேர்க்கணும். தக்காளி பார்த்திங்கன்னா சின்ன மீடியம் சைஸில் இருந்தால் 2 தக்காளி சேர்த்துங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியும் நல்லா மிக்ஸில் அடிச்சுட்டு இது கூட சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நான் பெரிய தக்காளியில் 1 தக்காளி எடுத்துருக்கேன். இதை மிக்ஸியில் அரைச்சிக்க எடுத்துக்கலாம். இந்த மாக் சிக்கனில் பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்து தான் செஞ்சுருப்பாங்க. அதனால் நம்ம உப்பு வந்து அளவாக சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இதில் வந்து ஆனியன் பேஸ்ட்டு வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி நம்ம அரைச்சோம்ல அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து மசாலா பொருள் சேர்க்குறோம். மசாலா பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதிலே பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள், நார்மல் மிளகாய்த்தூள் இருக்குல்ல அந்த மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா பொடி அந்த மாதிரி மட்டன் மசாலா பொடி எதுவும் இருந்தாலும் சரி அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. அப்படி எது மட்டன் மசாலா சிக்கன் மசாலா இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கரம் மசாலா இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படியே நல்லா வாசமாக இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். கொஞ்சம் நேரம் நல்லா மசாலாலாம் நல்லா கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இப்போ இது கூடவே நம்ம மாக் சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். அப்போ தான் வந்து அந்த மாக் சிக்கனுக்குள்ளே வந்து அந்த மசாலாலாம் நல்லா போகும். நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறோம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் மாக் சிக்கன் வந்து வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சு லைட்டாக ஃப்ரை மாதிரி பண்ணிங்கன்னா சிக்கன் ஃப்ரை மாதிரி சூப்பராக இருக்கும். இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் கூட சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து நான் வந்து
மட்டன் மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. இது எப்படி சாப்பிட்லாம் போருக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது. இப்போ நான் வந்து சப்பாத்திக்கு கிரேவியாக செய்கிறனால நான் வந்து நம்ம தேங்காய் முந்திரி பருப்பு பாதாம்லாம் சேர்த்த அந்த பேஸ்ட்டை வந்து இப்போ இதோட சேர்க்க போகிறேன். உங்களுக்கு கிரேவிக்கு எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே சிம்மில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா கொஞ்சம் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வச்சிட்டோம்னா சூப்பரான வந்து மாக் சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து லாஸ்ட்டாக வந்து புளிப்புக்கு வந்து நம்ம லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம தக்காளி சி நிறையவே சேர்த்துருக்கோம், அதுவே நல்ல ஒரு புளிப்பு கொடுக்கும். ஸோ லாஸ்ட்டாக வந்து லெமன் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணால் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நிறைய கொத்தமல்லி தலைகள் இருந்துச்சுன்னா அதையும் போட்டு இறக்கினீங்கன்னா சூப்பரான மாக் சிக்கன் கிரேவி அட்டகாசமான ரெடியாகிருச்சு. இது வந்து சப்பாத்தி தோசை அந்த மாதிரி அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற ரெசிபிஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் குறை வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.